श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निसत्ताम् सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनम् हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ்சலிः. நாம் இப்போ 53வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், மறுபடியும் விஸ்தாரமாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். போன தடவை ஏதோ ஷார்ட்டாக சொன்னோம், அதை சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். நேத்துர் நித்ய சகாயினி ஜனனி நஸ்த்ராதும் த்வமத்ர ஆகதா லோகே த்வன் மகிமாவபோதபதிரே பிராப்தா விமர்தம் பஹு क्लिष्टं ग्रावसुमालती मृदुपदं विश्लिष्य वासो वने जातो धिक्करुणां धिगस्तु युवयोः स्वातन्त्र्यमत्यङ्कुशम्. नोड्रो वासिकिरं श्लोकते. नेतुर्नित्यसहायिनी जननी नस्त्रातुं त्वमत्र आगता लोके त्वन्महिमावबोधबधिरे प्राप्ता विमर्दं बहु क्लिष्टं ग्रावसुमालती मृदुपदं विश्लिष्य वासो वने जातो धिक्करुणां धिगस्तु युवयोः स्वातन्त्र्यमत्यङ्कुशम्. पदच्छेदं नेतुः नित्यसहायिनी जननी नः त्रातुं त्वम् अत्र आगता. எல்லா சப்தத்திலையும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, எல்லா சப்தத்திலையும் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்க. லோகே த்வன்மஹிமாவபோதபதிரே லோகே அட்ஜெக்டிவ் அது, த்வன்மஹிமாவபோதபதிரே லோகே அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டு சப்தமி விபக்தியா இருக்கு பாருங்க, ராமே மாதிரியாக லோகே த்வன்மஹிமாவபோதபதிரே லோகே பிராப்தா விமர்தம் பஹு பஹு விமர்தம் பிராப்தா அப்படி மாத்தி. கிளிஷ்டம் கிராவசு மாலதி மிருது பதம் விஸ்லிஷ்ய வாசகா வனி ஜாத்தா திக் கருணாம் திக் அஸ்து யுவயோஹோ ஸ்வாதந்திரியம் அத்தியங்குஷம் என்பதாக பதச்சே. பாருங்கோ, ஒரு நல்ல நேதா கிடைக்கிறதே லோகத்துல கஷ்டம். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நேதாவானவர் எப்படிப்பட்டவர்னா, கருணையே வடிவான பெருமாள். அந்த பெருமாளுடைய உத்தேசம் என்ன அப்படின்னா, தாயாருடைய உத்தேசத்துக்கு சமமான உத்தேசியம், ரெண்டு பேரும் உத்தேசிய ஒரே உத்தேசியத்தோட இருக்கிறவா. அதைதான் ஸ்ரீஸ்துதியில உத்தேசியத்துவம் ஜனனி பஜதோ ருஜித்தோ பாதிக்கணும் ஸ்லோகத்துல சாதிக்கிறார். என்ன உத்தேசியம்னால், லோகத்துல இருக்க எல்லாரையும் பரித்ராணம் பண்றது, எல்லாரையும் மோக்ஷத்தை கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமாக இருக்க வைக்க வேண்டும், பத்த அவஸ்தையிலிருந்து இவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அந்த உத்தேசியத்தோட இருக்கிறவாளுக்கு, அந்த உத்தேசியத்தோட இருக்கிறவாள் தான் லீடரா கிடைக்கணும். லீடர்னா ஒரு லீடர்கள் இப்ப எல்லாம் லோகத்துல எப்படி இருக்கும்னா, லீடருக்கு என்ன உத்தேசியமோ அது மற்றவாளுக்கு உத்தேசம் இல்லை. ஏன்னா பாவம், அவ ஒரு பக்கம் எழுத்துன்னு போவா, மற்றவாள்லாம் வேற ஒரு பக்கம் எழுத்துன்னு போவா நாட்டை. அப்படிதான் லோகத்துல எல்லாம் பாக்குறோம். ஆனா தாயார் பெருமாளுக்கு ஒத்த அதற்கு ஏற்ற பெருமாளுடைய உத்தேசத்தை மீறி ஒரு உத்தேசியம் கிடையாது. பெருமாளுடைய உத்தேசத்திலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதையே லெங்தன் பண்றதுன்னா தாயார் வழக்கம் உண்டது. எப்ப பெருமாள் ஒரு தடவை நிர்ணயம் பண்ணிட்டாரோ, ஜெகத் ரக்ஷணம் தான் நம்மளுடைய காரியம் அப்படின்னு, அப்ப ஜெகதந்தர்வர்த்தியான எல்லா வஸ்துக்களையும் நிச்சயமாக ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்ற உத்தேசத்தையே, தப்பு பண்ணாலும் ரட்சிக்கணும் அப்படின்ற வரையில் அதனுடைய எல்லை நிலம்னு ஒண்ணு இல்லாம பண்றவள் தாயார் தான். நான் இப்படி இருந்தால் ரட்சிக்கிறேன் என்று சொல்றவர் பெருமாள், ஆனால் எப்படி இருந்தாலும் ரட்சிக்கிறேன் சொல்றவள் தாயார். இந்த வித்தியாசம் நம்மளுக்கு, தாயாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் நல்லா கிளியரா நம்மளுக்கு புரியுது. அதனால இங்க என்ன சொல்றார், நேத்துர் நித்திய சகாயினி, நேதாவான பெருமாளுக்கு நித்திய சகாயினி எப்பவும் ஒத்தாசை பண்றவள். இன்னும் கேட்டா பெருமாள் மனசுல இருக்கும், எல்லாரையும் ரட்சிக்கணும் தான் இருக்கும், ஆனால் தன்னுடைய சுபாவம் அதற்கு இடம் கூடாமல் போகும். புருஷனுக்கே உடைய சுபாவமானபடினால கொஞ்சம் தள்ளனு நிக்கணும்னா நாம வந்து
யாரனா கேள்வி கேட்க போறாளே அவருக்கும் இதே பலன் எனக்கும் இதே பலனான்னு அப்படின்னுட்டு வித்தியாசம் பார்க்கணுன்றதுக்காக பாவம் இவ்வளவு தப்பு பண்ணவாளுக்கும் இதே பலனா இதே ஸ்ரீ வைகுண்டமா இவ்வளவு நல்லது பண்ணவாளுக்கும் இதே வைகுண்டமா என்று நினைக்க தோணலாமோ என்னமோ கொஞ்சம் எப்பவாவது இந்த தண்டத ரத்தம் தூக்கி நிக்கலாம் நான் எனக்கு அதுவும் ஒரு சக்தி இருக்கே நான் தண்டனை கொடுக்கிற தகுந்தவனாச்சேன்னு ஒரு சமயம் தலை தூக்கித்துனா இது ஏற்கனவே ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படி இருந்தாலும் கூட தாயார் நித்திய சகாயினியாக இருந்து அவருடைய முக்கியமான உத்தேசம் ஈடேறுவதற்கான எல்லா காரியங்களையும் பண்ணுகிறாள் அதுக்கு என்னடா என்ன வேணாலும் பண்ணுவள் தாயார் பெருமாள் ஒரு சமயத்துல சொல்ற இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக நான் வந்து தாயாரையே விடுறதா இருந்தா கூட விட்டுருவேன்னு சொல்ற எதிவா ஜானகிமப்பி ஆராதனாய லோகசிய முஞ்சதோ நாஸ்திமேவியதான்றதாக உத்தராமச்சரித்திரத்துல கவி சொல்ற மாதிரி அமைச்சிருக்காங்க ஏன்னா ராமாவதாரத்துல மனுஷராகவே அவதரிச்சார் மனுஷ சுபாவத்தையே வச்சு நான் அவதரிச்சவர் அவர் என்ன சொல்லிடுறார் ஒரு வார்த்தை இந்த லோகத்துல இருக்கிறவாள் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எதை வேணாலும் ராஜ்யம் ராஜ்யத்தையும் விடுறதுக்கு தயார் எதிவா ஜானகிமப்பி நான் அப்படியே என்னுடைய ஜானகியே விடுறதா இருந்தா கூட நான் விட்டுடுவேன் ஆனா லோகத்தை ரட்சணம் பண்றதுதான் எனக்கு முக்கியம்னு சாதிக்கிற லெவலுக்கு அவன் அந்த ராமருடைய வச்சனத்தை கொண்டு போறான் அதே மாதிரி நடந்துடுறது அதுதான் அந்த மாதிரி அவர் சாதிச்சாரோ இல்லையோ அந்த மாதிரி அதையே நடக்க போகுதுன்றதுனாலதான் அந்த மாதிரி அவன் எழுதுறான் எதிவா ஜானகிமப்பி ஆராதனாய லோகஸ்திய முஞ்சதா முஞ்சதா தியாகம் குருவதா நாஸ்தி மேவியதா எனக்கு வியதை இல்லை எனக்கு மனசுல சிரமமே இருக்காது அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி எவனோ ஒருத்தன் வண்ணான் துர்முகன் அவனுக்கு பேர் வைக்கிறான் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதவன் அவன் வந்து எதையோ சொன்னான்றதுக்காக மறுபடியும் காட்டுக்கு அனுப்பி சொல்றார் ஏன்னா லோகாபவாதோ பலவான் மதோமி லோகாபவாதம் தான் எனக்கு முக்கியமே தவிர என்னுடைய சௌக்கியம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்படியா அப்படி இருந்தவர் பெறுவான் ஆனா இங்க தாயார் என்ன பண்றா நான் ஸ்ரீவைகுண்டத்தையே விட்டுட்டு வந்தாலும் வருவனே தவிர என்னுடைய ஜனங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு தாயாருடைய பிரதிஞ்சை பெரும்பாலும் அதே தான் எண்ணத்தோட தான் நீங்க அவதரிச்சிருக்கார் என்ன தாயாரும் இல்ல இல்ல எனக்கு மறுபடியும் ஸ்ரீவைகுண்டம் போகணுன்ற எண்ணம் வரலன்னாலும் பரவாயில்ல இதே ஸ்ரீரங்கத்துல இருந்து நான் ரங்கநாச்சியாராகவும் அங்க மகாலட்சுமியாகவும் பெருந்தேவி தாயாராகவும் அந்தந்த ஊர்கள்ல அந்தந்த தாயாராகவும் இருந்து இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கிறது தான் என்னுடைய முக்கியமான உத்தேசம்னுட்டு 108 திவ்ய தேசங்கள்லயும் தாயாராக அமர்ந்திருக்கிறவள் அவள் அத்த ஆதட்டான்ற சப்தத்தினால அதை சாதிக்கிறார் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல தாயாருடைய மகிமையை யாரும் யார்தான் புரிஞ்சுட்டு இருக்கா லோகத்துல ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீமூலகமான சம்பிரதாயமான அப்படினால ஸ்ரீனு மகா ஸ்ரீதராயணமான ஆச்சாரிய கோட்டியில ஸ்ரீ இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ புரிஞ்சு கொடுத்து ஸ்ரீய ஆச்சாரிய கோட்டியில இல்ல ஜீவ கோட்டியில சேர்க்கிறவாளுக்கு எங்கேருந்து புரிய போறது ஒரு விஷயம் இன்னொன்னு ஸ்ரீய ஸ்ரீக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம மத்த தேவதைகளோட ஐக்கியம் சொல்றவா இருக்கா ஸ்ரீ பார்வதி சரஸ்வதி எல்லாம் ஒண்ணுதான் சொல்றார் ஒருத்தர் வாக்பு கௌரியாதி பேதை விதுரிக முனையோ யாம் அது எத்யப்பி லக்ஷ்மிக்கு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்திருந்தாலும் கூட மத்த தேவதைகளோட தௌல்யம் சொல்றார் அது வந்து மத்த தேவதைகளோட தௌல்யம் சொல்லாம உயர்வு சொல்ல வேண்டி இருக்க தாயாருக்கு எல்லா தேவத்தையும் ஒண்ணுதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கார் அவர் சங்கரர் விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்லோகத்துல அதே ஸ்லோகம் நான் ரசிச்சு வாசிச்சதெல்லாம் உண்டு வாசிக்கிறதும் உண்டு ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா வாக்பு கௌரியாதி வேதங்கள்லாம் வந்து தாயாருது தான் தாயாருனுடைய ஒரு டிஃப்ரெண்ட் சொரூபம்னு புரிஞ்சுக்கணும் ஆனா இது எல்லாமே ஒண்ணுதான் தாயாரும் ஒண்ணுதான் பார்வதியும் ஒண்ணுதான் சரஸ்வதியும் ஒண்ணுதான்னு சொல்லிடக்கூடாது அந்த ஏன்னா திரிமூர்த்தி சாமிய ஐக்கிய பக்ஷாக நிரஸ்தாகிட்டு திரிமூர்த்தி சாமியமோ திரிமூர்த்தி ஐக்கியமோ நம்ம ஒத்துக்கிறது இல்லை எல்லாத்த காட்டிலும் எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறோம் பெருமாள் அவளெல்லாம் சரீரமாக உடையவன் தனக்கு சரீரமாக கொண்டவன் தனியன் பிறப்பிலி தன்னை பிறப்பிலியானவன் அவளுக்கெல்லாம் பிறப்பு உண்டு சத்ருமுகனுக்கு பிரம்மா கேசவனிடத்திலேருந்து அவனுக்கு உற்பத்தி சொல்றது சாஸ்திரங்கள் பெருமாளிடத்திலேருந்து உற்பத்தி சொல்றது அவனிடத்திலேருந்து உற்பத்தி சொல்றது சிவனுக்கு தான் தான்முகனா சங்கரனை தான் படைத்தான் அப்படின்றதாக சங்கரனை சங்கரன் படைக்கப்பட்டவன் என்று அதுல இருந்து தெரியுது அதனால திரிமூர்த்தி சாமியம் திரிமூர்த்தி ஐக்கியம் இந்த மாதிரி பட்சத்தெல்லாம் நம்ம ஒத்துக்கிறது இல்லை ஆனா எல்லாத்த காட்டிலும் உத்கிருஷ்டமான தேவதைன்றதாக புருஷோத்தம சப்தத்தினால நம்ம பெருமாளை தான் சொல்றோம்
அப்படிப்பட்ட நேதுவுக்கு நித்திய நேதாவான பெருமாளுக்கு நித்திய சகாயினியாக இருக்கக்கூடியவள் ஹே ஜனனி தாயாரே, துவம் நீ இருந்தா இருக்கிற இடத்துல சௌக்கியமா இருந்துட்டு போலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணல. வைகுண்டேத்து பரையலோகையே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ராஸ்தே விஷ்ணு சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சஹா என்று அங்கேதானே இருப்பவள் அவள். ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ராஸ்தே, தாயார்த்தோட பெருமாள் எழுதிருக்கார் எப்பவும் நித்திய வைகுண்டத்துல சொன்னா. வைகுண்டம்ன்றது யாராலும் பண்ணப்படாத எப்பவுமே விளங்கக்கூடிய ஒன்றாக ஆகிய பட்சத்தில் ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ராஸ்தேன்னு சொன்னதுனால ஸ்ரீயும் பெருமாள் மாதிரி எப்பவும் நித்தியபூதை நித்திய சகாயினின்ற சப்தத்தினால இந்த அர்த்தங்கள்லாம் தெரியுது. ஜீவகோட்டியில சேர்த்தா நித்திய சகாயினின்னு சொல்ல முடியாது. அதனால பக்தருடைய ஸ்ரீ சூக்தியிலேருந்தே நம்மளுக்கு புரியுது ஜீவகோட்டியில தாயார பக்தர் சேர்க்கல. இவருடைய சிஷ்யரான நஞ்சியர் ஸ்ரீ சூக்தத்துக்கு பாக்கியம் எழுதியிருக்கவர், அவரும் சேர்க்கல. ஏன்னா யசா சர்வகதோ விஷ்ணு ஸ்ததைவேயம் திஜோத்தமன்ற வாக்கியத்தை எடுத்து அது புராணத்துல இருக்கிற விஷ்ணு புராணத்துல இருக்கிற வசனத்தை எடுத்து எப்படி தாயார் பெருமாள் விபுவோ அந்த மாதிரி தாயாரும் விபுன்னு சாதிக்கிறார். அதனால இவாளுடைய மனசுல இருக்கிற அபிப்பிராயமானது சரியா புரிந்து கொள்ளப்படவில்லை பிறகு வந்தவர்களால். அவர்கள் ஏதோ வேற ஒரு உத்தேசத்தில் அது ரொம்ப அழகா. அதனாலதான் என்ன சொல்றார், இத காட்டிலும் கொஞ்சம் தாயாரை காட்டிலும் பெருமாளை காட்டிலும் தாயாருக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்ல வைக்கணும். என்ன இருந்தாலும் அவள் பெருமாளுக்கு பணிவிடை செய்யறவள் தானே. அதனால இவா என்ன பண்றதுன்னு தெரியாம சேத்தன கோட்டிக்கு இறக்கிட்டா. எந்த நடுவுல ஸ்டெப்பு தெரியல என்ன அப்படின்னு ஒரு ஒரு சமாளிக்கிறது இதுல ஸ்ரீ லக்ஷ்மி சாஸ்திரத்துல. ஆனா வஸ்துதா இவா வந்து பெருமாள் திவ்ய தேவ கோட்டியில, அதாவது பிரம்ம அதாவது விஷ்ணுவுக்கு ஈக்குவலானவள் தாயார்னு வைக்கிறதுல என்ன இவாளுக்கு சிரமம்னா, நம்மளே பாருங்க இந்த லோகத்துல அப்பா இம்பார்ட்டண்டா அம்மா இம்பார்ட்டன்ட்னு சொல்ல தெரியறது இல்ல. ஆனா லோகத்துல நிறைய சமயங்கள்ல அப்பா இம்பார்ட்டன்ட் மாதிரி தோன்றது, நிறைய சமயங்கள்ல அவளே சிந்திக்கச்சு அம்மா தான் இம்பார்ட்டன்ட்னு தோன்றது பசங்களுக்கு. வசுதா யாரும் இம்பார்ட்டன்டா ரெண்டு பேரும் தான் கடைசியில நம்ம சொல்லிடுறோம். அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா, ரெண்டு பேரையும் பிடிக்கும் அப்படின்னு தான் குழந்தைகள் சாதாரணமா சொல்லுவா. ஆனா கையில இருக்கிற வஸ்துவுக்கு ஏத்த மாதிரியோ இல்ல அவளுக்கு எதையாவது பேசி வச்சு நீ என்னதான் பிடிக்கும்னு சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்தாலோ இல்ல வேற ஏதோ காரணாந்திரங்களாலோ சொல்லலாமே தவிர ரெண்டு பேரும் பிடிக்கும்னு தான் எல்லாரும் சாதாரணமா குழந்தைகள் சொல்லுவோம். அந்த மாதிரி தாயாருக்கும் பெருமாளுக்குள்ளேயும் குழந்தைகள் தானே அவ ரெண்டு பேருக்கும் யாரா வசத்தையும் தீர்மானம் பண்றது யாரு? பெருமாளும் தாயாரும் மட்டும் இருந்தா பெருமாளும் தாயாரும் இந்த சண்டை போடுவாளான்னா போட மாட்டா. இதுல என்ன பண்றோம்னா நம்ம தானே இதெல்லாம் நிர்ணயம் பண்றதுக்காக பிரயத்தனப்படுறோம். என்ன உபலப்தமான பிரமாண வசனங்களை பாக்குறோம். ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஷபத்யௌ அஹோராத்ரே பார்ஸ்வேன்றதாக ஸ்ரீ எப்பவும் பெருமாளோட எப்பவுமே இருக்காள்னு தான் ஸ்ருதி சொல்றது. அதனால ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல இருந்து எப்பவும் இருக்காளே தவிர ஒரு சமயத்துல இருந்தா தாயார் அப்புறம் தாயார பெருமாள் சிருஷ்டி பண்ணார்னு கிடையவே கிடையாது. எங்கேயும் சொல்லல. எப்படி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார்னு சொல்றதோ அந்த மாதிரி லக்ஷ்மியை சிருஷ்டி பண்ணார் பெருமாள்னு ஏதாவது ஒரு வசனத்துல இருக்கானா எங்கேயுமே வேத வேதாந்தங்கள்ல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதனால நித்திய சகாயினித்துவமானது தாயாருக்கு சித்திக்கிறது. நாத்திராத்தும் எங்களை காப்பாற்றுவதற்காக எங்கேயோ ஒரு தேசாந்திரத்துல இருக்கிறவை ஸ்ரீவைகுண்டம்ன்ற ரொம்ப அற்புதமான நித்திய வைகுண்டத்துல நித்தியமான ஒரு நித்திய விபூதியில இருக்கிறவை என்ன சாதா யாருன்னா இறங்கி வருவாளன்னா இப்ப லோகத்துல இருக்கவோ ஆத்த விட்டு வெளியில வந்து பிச்சைக்காரனுக்கு ஒரு பிச்சை போடுறது கஷ்டமா இருக்கே என்ன அதுல இருந்து இறங்கி வரணும்னு நினைக்கிறாளே, இறங்கி வந்து போகணுமே வாச வரையில் போகணுமே போறதுக்கு அப்படியே அனுப்பிச்சுடுறாளே என்ன அனுப்பிச்சுடுறாளேன்னு சொல்றது அனுப்பிச்சுடுறோமேன்னு சொன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் பண்ற காரியம்தான் அப்படியே வாசல்ல இருந்து அப்படி கையை காமிச்சு அனுப்பிச்சு இப்படி இருக்கச்ச தாயார் அங்கேருந்து இறங்கி வரா பாத்தியா எவ்வளவு கிருப்பா இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்துருக்கேன். நிறைய பேர் அந்த மாதிரி வாசல்ல மாடு வந்து நிற்கும் பாட்டுக்கு பார்த்துன்னு உட்காந்துருப்போம். அது பாவம் அதுக்கு ஏதோ ஏங்கிறது அதுக்கு ஏதோ வேணும்னு கேட்கறது அது பசிக்கிறது அதுக்கு தாகம் எடுக்கிறது. ஒரு சுவாமி நம்ம பேர் சொல்லி சொன்னா கூட சந்தோஷம்தான். அந்த பம்பாய் ராமானுஜயங்கார்னு இருந்தார், அந்த செம்பூர் மட்டமெல்லாம் கட்டி கொடுத்தவர், ரொம்ப பெரிய மகான். இன்னைக்கு வந்து அவருடைய கம்பெனிகள்லாம் பிரசித்தமா இருக்கு, விஜயா டேங்க்ஸ் அண்ட் வெசல்ஸ். என்ன பண்ணுவார் அப்படியே நேரடியா பாத்திருக்கேன், மாடு வந்து வாசல்ல நிற்கும். அதே பண்ணுவார், நம்ம எல்லாம் ஒண்டிதான் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு அவர் மனசுல ஒரு கேள்வி வரும்.
உடனே அங்கேருந்து வாங்கி வச்சிருப்பார். முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் மாட்டுக்கு கொடுக்கணும், மாடு வந்தா கொடுக்கணும்னு முந்திரி பருப்பு திராட்சை மாட்டுக்கு கொடுத்து பார்க்கலாமேனு ஆசைப்படும். அதை கொண்டு வந்து கொடுப்பார். அப்படியே நினைச்சுப்பேன், இது வந்து இது சாதாரண குவாலிட்டி கிடையாது, இது இது மனுஷாளில் பார்க்குற குவாலிட்டி இல்லை, இது திவ்யமான குவாலிட்டி. இது இந்த மாதிரி யாரா நினைப்பாளான்னு நினைச்சனே, என்ன தெரியும் முடிவு பண்ணார், உடனே நான் வந்து சைக்கிளில் போயிருக்கேன் வாத்துக்கு அன்னைக்கு ஏதோ கூப்பிட்டாரன்ட்டு சைக்கிளில் போயிருக்கேன், இன்னுமே நாளிலேருந்து சைக்கிளில் வர வேண்டாம் அப்படின்ட்டு 25,000 ரூபாய்க்கு செக்கு போட்டு கொடுத்து போய் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டு வான்னு சாச்சேன். மறுநாள் ஸ்கூட்டரை கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் பணம் போட்டு ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டு போய் வாட்டில் வாசலில் நிறுத்தி இதான் நீர் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டர்னு காமிச்சேன். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, இனிமே நீ சைக்கிளில் போகக்கூடாது, எங்கேயும் நான் சைக்கிளில் ஒன்றை பார்க்குவேன், எங்கேயோ ஏற்கனவே பஸ்ஸில் எங்கேயோ போச்ச பார்த்துட்டு இருக்கேன், பரோடாவில் சைக்கிளில் போகிறானே ஒரு பையன், நம்பூர் பையனாக இருக்கானே, இவன் என்ன சைக்கிளில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இப்படிலாம் மனுஷால் தானசூராள்னு பெரியவாளுக்கெல்லாம் வதான்யத்தைன்னு பேர் இருக்கு, தாயாருடைய வதான்யத்தை கொடை வள்ளல் தன்மை வதான்யா வத அந்நத்து வத, அடுத்தது என்ன சொல்லுமா, அடுத்தது உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு தாயார் கேட்கிறவள். அதை தான் மாத்தா அதில் இந்த ஸ்லோகத்தில் கிந்தே பூய பிரியம் இது கிள ஸ்நேர வக்தரா விபாசின்னு அந்த வதான்யத்தை வத அந்யத்து வேற என்ன வேணும் சொல்லு அப்படின்றதான் அந்த இடத்துல சுவாமி தேசிகன் அந்த வதான்யத்தை என்ற குணத்தை தான் பிரசம்சிக்கிறார். மாதாதேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமி ஜாத்தஸ்தோகம் ஜனனி இவையோர் ஏகலட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகேரபி அத கிந்தே பூய பிரியம் இது கிள ஸ்நேர வக்தரா விபாசி, இவ்வளவு கொடுத்துருக்கனே என்ன என்ன வேணும் உனக்கு அப்படிதான் நீ என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்கிறார். அந்த உத்பிரேட்சையர் அழகு சிரிக்கிறதுனுடைய காரணத்தை வெளிப்படுத்துறார். தாயார் சிரிச்சுட்டு இருக்கா மாதிரி புன்முறுவல் பூத்தா மாதிரி இருக்கா இல்லையா காஞ்சிபுரத்துல, அந்த தாயாரை பார்த்து நீ சிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தானே உத்பிரேட்சிக்கிறார். இப்போ நஸ்திராத்தும் நகாத்ராத்தும் எங்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள்னா என்னன்னாக்க நாங்க மகா நீச்சமான ஸ்தானத்துல இருக்கிறவா, எத்தனையோ பாப்பங்களை பண்ணி இதை அனுபவிக்கிறதுக்காக இந்த லோகத்துல வந்து இருக்கிறவா, நம்ம பாபம் பண்ணோன்ற எண்ணம் கூட இல்லாமல் பாபம் பண்ணிட்டு இருக்கோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் திரிஞ்சுட்டு இருக்கவா நாம, அப்படி இருக்கிற நம்மளை காப்பாத்துறதுக்கு தாயார் அங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து ஏழனமா இவ்வளவு சிரமப்படணுமா நம்மளுக்காக, இங்க வந்து ஊர் ஊரா 108 திவ்ய தேசத்துல குடிகொண்டிருக்காளே அவளை பத்தி நம்ம ஏதாவது ஒரு க்ஷணம் நினைச்சு பாக்குறோம்னா அங்க போய் நிக்கிறோம், ஏதோ அவ இதை பண்ணிருக்கா இதை சாத்திருக்கா அதை சாத்திருக்கா ரூபாயை கொண்டு போய் வாழ்ந்த கொடு இன்னொரு 5 நிமிஷம் நில்லு பத்தியா நான் இன்னும் 5 நிமிஷம் நின்று வந்தேன் பணம் கொடுத்துன்னு ஒரு எண்ணம் இதை மாதிரி நம்ம சேவிச்சுட்டு வரோம். வசுதா அவளுடைய கருணைக்கு ஈக்குவலா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கருணையானது அப்படிப்பட்டது. ஸ்திராத்தும் துவம் அத்த ஆகதா, நம்ம லோகத்துல இருக்கிறவாள்லாம் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வரோம்னு அந்த போயிட்டு வரோன்ற எண்ணத்துக்கு போயிடுறோம் சில பேர் போறவா, சில பேர் யதார்த்தமா போனா கூட அங்க போய் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நினைச்சுட்டு அதெல்லாம் வேண்டிக்கிறவா, இப்படிதான் இருக்கோமே தவிர நம்ம லௌகிகமான விஷயங்கள் எல்லாத்தையும் கோவில் வாசல்லையே நிறுத்திட்டு தாயார கேவலம் கைங்கரிய புத்தியா போய் அப்ரோச் பண்ணணும்னு இருக்கான்னு தேடி பார்க்கணும். நம்ம யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாமான்னா அது கூட தேடி பார்க்கணும். ஏன்னா எப்ப விஷயம் தெரிஞ்சவனான அடியனாலே முடியறது இல்லை. ஏன்னா ஏதோ ஒண்ணு அங்க போனாக மனசுல ஏதானா ஒரு நிறுத்த என்ன சுவாமி இவ்வளவு சிரமப்படுத்த வைக்கிறதே அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர அது ஒரு எண்ணமும் இல்லாம ஒரு அபேட்சை இல்லாம எங்கேயோ இருக்க திவ்ய தம்பதிகள் நம்மளுக்காக இங்க எழுந்திருக்காளே நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே வந்திருக்கா அப்படின்ற எண்ணத்தோட சேவிக்கிறோம்னா சேவிக்கிறது. அதனால துவம் அத்ராகதா அந்த அதை எம்பசைஸ் பண்ற என்ன 30 நிமிஷத்துல எழுதுற நம்மளுக்கு இன்னைக்கு 60 வயசு ஆறுது இன்னைக்கு புரிய மாட்டேன்றது பட்டர் அந்த 30 நிமிஷத்துல எழுதுறாரு. நேத்துர் நித்திய சாயினி ஜனனி நகாத்ராத்தும் துவமத்ராகதா, மனசுல இருந்து ஒரே கல் நெஞ்சவாளா இருக்கிறவாளா கூட கலங்க வைக்கும், நீ எதுக்குமா அங்கேருந்து இங்க வரணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி அமைய துவம் அத்ராகதா நகாத்ராத்தும் எங்களை காப்பாத்துறதுக்கு வந்தியா அப்படின்னு ஒரு ஏன்னா நாம யாருன்னு நம்மளுக்கு தெரியும். வஸ்துதா ஒண்ணுமே நம்ம வெளியில வேஷம் போட்டுன்னு இருந்தோம்னாலும் கூட நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ஒரு வார்த்தையை யோஜனை பண்ணி பார்த்தோம்னா அப்பதான் நம்ம சொரூபம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளை தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்கலன்றது இன்னொரு விஷயம், கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கோன்றது இன்னொரு விஷயம், அந்த கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுல நம்ம எவ்வளவு துஷ்டம்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், நம்மள நிச்சயமாவே தெரிஞ்சுட்டு இருப்போம், நம்ம வந்து அவ்வளவு ஒன்றும் நல்லவா கிடையாதுன்னு நம்மளே புரிஞ்சுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரும் நம்மளை நல்லவன்னு நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது, வேஷம் போடலாம்
ஆனா உண்மையிலேயே நம்ம நல்லவனான்னு பார்த்தாக்க நல்லவன் இல்லைன்றதுதான் நம்மளுக்கு நல்லா தேரும். அப்படிப்பட்ட நகா எங்க நம்மை காப்பாற்றுவதற்காக தாயார் அங்கிருந்து இங்க எழுந்திருக்கார். என்னன்னா ஸ்ராத்தும் தொமத்ரா அகதா லோகே. ஆனா இந்த லோகம் எப்படிதான் இருக்குன்னா தன் மகிமாவ போத பதிரஹா எம் லோகஹா. உன்னுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காது கொடுத்து கேட்கணும் இல்லையா? அது அந்த சமயத்துல என்னடா ஆறுதுன்னா காது கேட்காதவா மாதிரி நடிக்கிறா இல்ல. த்ராத்தும் துமத்ர ஆகத்தா, உன்னை பத்தி யாருன்னா நாலு பேர் சொல்லி கேட்கலாமே அப்படின்னா அவ அப்பதான் பதிராளா ஆயிடுறா. பதிராள்னா காது கேட்காதவளுக்கு பதிராகான்னு பேர். என்ன நாலு வார்த்தை நல்ல வார்த்தை கேட்கலாம்னா அந்த சமயத்துல நம்ம செவடன் ஆயிடுறோம். தாயார போய் சேவிக்கலாம்னா அங்க போய் குருடன் ஆயிடுறோம். கண்ணம் அங்க போய் கண்ணை முடிக்கிறோம். ஏன்னா கண்ணை எங்க மூடணுமோ அங்க மூடுறது இல்ல. தாயார சேவிக்கிறதுக்கு ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறச்சு அங்க போய் கண்ண முடின்றோம். அங்க போய் ஏக தாயார் விஷயத்துல யாரும் நாலு பேர் சொல்றான்னா அதை கேட்கறதுல நோக்கு இல்லாம இருக்கும். அது அதை இங்க சொல்றாரு லோகே. இன்னும் அவனுக்கு வேற வேலை இல்லை, ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு போறவா உண்டு இல்லையா லோகத்துல. தன் மகிம அவளை எப்படி சொல்றதுன்னா லோகமானது தன் மகிமா அவபோத பதிரஹா, உன்னுடைய மகிமையை பொறுத்தவரையில் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் தன் மகிம அவபோத விஷயே தன் மகிமாவபோத பதிரா பதிரஹா, அதை கேட்பதில் காது செவிடானவர்களை போன்று அபிநயம் பண்ணுகிறது இந்த லோகம். சோ தன் மகிமா அவபோத விஷயே இன் அண்டர்ஸ்டாண்டிங் த மகிமா ஆஃப் யூ த ஃபேம் ஆஃப் யூ த யூனிவர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் இஃப் தே ஆர் டெஃப் அப்படின்னு லோகே தன் மகிமாவபோத விஷயே பதிரஹாயாம் அயம் லோகா தஸ்மின் லோகே விமர்தம் பகு விமர்தம் பிராப்தா. ரொம்ப சிரமப்பட்டிருக்கேமா, எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன்னா ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஐயோ இவளை காப்பாத்தணும்னு வரோமே, இதுகள் ஒரு வார்த்தை நம்ம சொன்னா கேட்க மாட்டேன்றதே. அங்க பெருமாளோ அவர் தண்டதரதா இருக்கணும்னு இருக்கார். ஒரு தடவை கை கூப்பிட்டு நான் போறோம், நான் மீதியை பார்த்துப்பேன் அப்படின்னு தாயார் ஏங்குறான். ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு காப்பா அவர் என்ன எதிர்பார்க்கிற ரக்ஷா அபேக்ஷாம் பிரதீக்ஷதே அப்படின்னு ஒரு ரட்சிக்கணும்னு ஒரு அபேட்சைய அவர் வச்சுட்டு இருக்காரு. அவ்வளவு ஸ்மால் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம பண்றது இல்லை. அவர் ஒரு தடவை போய் அவரை கோவிலுக்கு போடானா யாருனா எத்தனை பேர் கோவிலுக்கே போறது இல்லையா. தன் மகிமாவபோத பதிரே பிராப்தாவ மர்தம் மிருது பகு பிராப்தா விமர்தம் பகு பகு விமர்தம் பிராப்தா, அநேக விதமான சிரமங்களை அனுபவித்திருக்கிறாய். சரி ராவணனையாவது காப்பாத்தலாம், நல்லவாதான் வந்து எங்கிட்ட வந்து சேரல. சரி அங்கேயே போய் உட்காந்து ஒரு வியாஜ மாவனை திருட வச்சு என்ன, நானே அங்க போய் உட்கார்ந்து அவனை காப்பாத்திட்டாக்க, இந்த லோகத்துல துஷ்டனை காப்பாத்திட்டாக்க, மத்தவரெல்லாம் காப்பாத்திடலாமோ அப்படின்னு ஒரு லீலைதான் புரிய திட்டமிட்டாலோ என்று நினைக்கலாம் என்று நினைத்து அவனை காப்பாற்ற முடியவன் போல அவனையும் காப்பாற்ற முடியல தாயார. இல்லவா ஒரு தேன மைத்ரி பவத்துதே எது ஜீவித்து மிச்சசி, அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோபா, வேற எதுவும் வேண்டாம். நீ தாஸ்யவர்த்தி பண்ண வேண்டாம், சரணாக விபீஷன் பண்ண மாதிரி சரணாகதி பண்ண வேண்டாம். நீ அனுப்பிச்ச கும்பகர்ணன் எல்லாம் மனசால ஆசையா இருந்து உனக்காக வேஷம் போட்டு அங்க போய் சண்டை போட்டு அவருடைய கையால அடி வாங்கினாலே அந்த மாதிரி கூட வாங்க வேண்டாம். நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோயம்பா, நீ இவ்வளவு வேத வேதாந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், சாஸ்திர ஞானம் எல்லாம் இருக்கு உங்ககிட்ட, உங்ககிட்ட என்ன குறைச்சல், ஒரு குறைச்சல் இல்லையேப்பா, இது ஒரு சின்ன தப்பு தானே வந்து இன்னொருத்தருடைய பத்னிக்கு ஆசைப்படுற அவ்வளவுதானப்பா, அதை கொஞ்சம் மாத்திக்க கூடாதா, அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோயேன் நான் சொல்றேன், நாளையில இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை. அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. அது வேற கேட்கறா சந்தோ நவாசந்தி சதோவா நான் வர்த்தசை, இங்க நல்லவா நல்லவாளே இல்லையா, ஆனா நல்லவா இருந்து நீ அவ சொல்றத கேட்கலையா அப்படின்னு கேட்கிறா சீதை ராவணனை பார்த்து. இக சந்தோ நவாசந்தி சதோவா நானு வர்த்தசை, இங்க நல்லவாளே இல்லையா இந்த லோகத்துல, ஆனா இருந்தும் நீ கேட்கலையான்னு கேட்கிறா பாருங்க. அவ்வளவு தூரம் பாவம் அவளை அவரை அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். நகா அத நகாவில வந்து நாம எல்லாமும் ராவணனையும் இன்க்ளூடிங் ராவணான்னு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன எத்தனையோ விதத்துல ராவணனை காட்டில இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் தான் இருக்குமே தவிர கம்மியான லெவல் இருக்காது. ஏதோ மனசால சில பேர் ராவணனா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம், ஆனா வந்து யாருக்கும் நாலு நல்லது நல்ல காரியம் பண்ணாதவனா இருக்கலாம். நான் நல்லவன் தான்,
ஆனா நாலு பேருக்கு நல்லது எதுவும் பண்றது இல்ல. அப்படின்னாலும் அதுவும் ஒண்ணும் நல்லவனுக்கு அடையாளம் இல்லையே. பசியத்தி பரேஷு தோஷான் அசத்தோப்பி ஜனஹா சத்தோப்பி நெய்வ கூட. என்னன்னா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இந்த லோகத்துல யாருன்னா ஒருத்தர் நல்லவன் இருப்பானா சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரே ஒருத்தன் தான் நல்லவன். ஏன்னா அவன் தான் யாருன்னா பரமாத்மா புருஷோத்தமஹான்னு அவன் தான். இது எல்லாம் புருஷோத்தமனா மற்றது புருஷோத்தம சப்தம் ஒத்து வருவானா கிடையாது. புருஷாதவன் தான் நம்மளாம். புருஷாளுக்குள்ள அதமாள் மட்டமானவாள் அந்த லெவல்ல தான் நம்மளாம் நம்மளை வச்சுக்க முடியும். ஏன்னா புருஷானா ஸ்திரீகள் இல்லைன்னு அர்த்தம் வந்துச்சுன்றாதீங்க. புருஷனா பர்சன்ற மீனிங்ல வந்திருக்கு. புருஷேஷு உத்தமாக எல்லாருலையும் உத்தமமானவள் பெருமாள் தான். ஆனா நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம நம்ம நம்மளுடைய நிலைமைய பார்த்தான்னா நம்மளுக்கே புரியும் அது எந்த விதத்திலயும் நம்ம அந்த ஒரு கெட்டவனை காட்டிலும் நம்ம வசதி ஆயிட முடியாது. எத்தனை இல்லைன்னா நம்ம இன்னிவரையில் இங்க இருப்போமா இந்த லோகத்துல இருப்போமா? இருக்கோ மொழியோ பிறந்திருக்கோ மொழியோ? அது ஆச்சாரிய புருஷாரா இருக்கட்டும் அவளா இருக்கட்டும் இவாளா இருக்கட்டும் தான் தான் கிரேட்னு சொல்லிக்கிறவாளா இருக்கட்டும் எத்தனை பேரானா இருக்கட்டும் அவரு லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக அவதரிக்கிற ஸ்பெஷல் ஆச்சாரியால தவிர என்ன லோகத்துல அவ ரட்சிக்கிறதுக்குன்னே இருக்கிற ஆச்சாரியார் அவ பெருமாளே அவதரிக்கிறார் பெருமாளே ஆச்சாரியனாக அவதரிக்கிறார். ஆனா கேவலம் அந்த வம்சத்துல வந்துட்டான்றதுனால பெருமையெல்லாம் வந்துடாது. ஏன்னா வம்சத்துல வந்தாலும் இங்க லோகத்துல இங்க தோன்றி அதற்கேற்ற நடத்தைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆச்சாரியன்ற ஸ்தானம் ஒருவேளை இவர்தான் பெருமாள் ஆச்சாரியராக சிருஷ்டிச்சிருப்பாரோ என்ற எண்ணம் வரா மாதிரி அவளுடைய அவளுடைய ஆச்சரணங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவளை சுவாமி தேசிகன்ற லெவலோ இல்ல பாஷ்யக்காரன்ற லெவலோ நாதமுனிகள்ன்ற லெவலோ யமுனாச்சாரியர் ஆளவந்தார்ன்ற ஸ்தித்தியோ அவளுக்கு ஏற்பட்டதுக்கு காரணமெல்லாம் அவளுடைய ஆச்சரணங்கள் கிரந்த நிர்மாணங்கள் நிர்மிதமான கிரந்தங்களினுடைய அடிப்படையில வாழ கத்துண்டவர்கள். அவளைதான் நம்ம அப்படி பெருமையா பேசுறோமே தவிர எல்லாரையும் எல்லாம் அந்த மாதிரி நம்ம ஆச்சாரிய புருஷாள்ன்றதுனால வசத்தியாலாம் கொண்டாடுறது இல்லை. ஏன்னா எல்லாரும் மனுஷியால அதமாள்ன்ற ஸ்தியில தான் இருப்போம். அன்லெஸ் வி ப்ரூவ் அவர் செல்ஃப் பை அவர் ஆச்சரணம் ஒரு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தன்மையை உடையவன் என்ற நிலையை அடைவதற்கு நாம் பிரயத்தனம் தான் பட முடியும் இந்த லோகத்துல. அப்படி இருக்கச்ச நகாத்தாத்தும் நீ இப்படிப்பட்ட இந்த அச்சேதன பிராயம் அங்கேயும் அச்சேதன் மாதிரிதான் இருந்தது சிருஷ்டிக்கு முன்னே அச்சேதன் மாதிரிதான் இருந்தது இது இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுல தான் நம்ம இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிருஷ்டி லோகத்துல இருந்து என்ன இல்லாத என்ன அப்படின்னு நாலு பேர் நினைக்கிற மாதிரிதானே நம்ம இருக்கோம். அப்படி நகாத்தாத்தும் அப்படிப்பட்ட எங்களை அந்த நகாவில வந்து எம்பசைஸ் நகாத்தாத்தும் துவம் துவம் அந்த தொம்ல எப்படின்னா ஹைனஸ் இருக்கிற ஹைனஸ் மொத்தத்தையும் நம்ம அந்த தொம்ல வைக்கணும். நம்மளை நம்மளை காப்பாற்றுவதற்காக என்ற இடத்துல எவ்வளவு மட்டமான அந்த அமரியாதகா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவ பூஹு கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரஹா நிசம்சா பாபிஷ்டா கதமஹமிதோ துக்க ஜலதேர பாரா துத்தீர்ணான்ற இடத்துல சாதிக்கிற எல்லா துர்குணங்களையும் நகான்ற இடத்துல அனுசந்தானம் பண்ணணும். போன்ற இடத்துல தாயாருடைய உயர்ந்த உத்திஷ்டமான குணங்களை எல்லாத்தையும் அங்க நம்ம நினைச்சு தொம் சொல்லணும். அத்திராதத்தான்றதுல இந்த ஜெகத்துக்கே வந்திருக்கேமானி இந்த ஜெகத்திலேயே வந்து அவதரிச்சிருக்கியே அப்படின்ற அந்த அத்திர சப்தத்து லோகே தன் மகிமாவ போத பதிலே பகு விமர்சம் பிராப்தா ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். எப்படி சிரமப்பட்டிருக்காயின்றத சொல்ற அப்படியே அந்த அயோத்தியில சாதாரணமா காட்டுக்கு 14 வருஷம் போயிட்டு வந்துருவார் திரும்பி ராமர் அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருக்க முடியும் அவளால. ஏன்னா ஒரு 14 வருஷம் சீக்கிரம் போயிட போறது கொஞ்சம் ஏதோ அவர் காட்டுக்கு போறார் ஏதோ ஃபாரின் போலையா இப்பெல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் ஃபாரின் அனுப்பிச்சு விட்டுறா போலன்னா கூட அனுப்பிச்சு விட்டுறா கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வாங்கோ கொஞ்சம் நிறைய நகையெல்லாம் வாங்கி பூட்டிக்கலாம் அப்படின்ட்டு பசங்களை அனுப்பிச்சுடுறா அப்படி இல்லைன்னா தானே போறதுக்கு இல்லைன்னா பிளான் பண்ணிவிடுறா இல்லைன்னா ஆட்டுக்காரர் அனுப்பிச்சு வைக்கிறா ஏதோ ஒன்று பண்றா பாருங்கோ ஸ்திரீகள் வெறுமறுக்காளா பாருங்கோ. அந்த மாதிரி சீதை அன்னைக்கு நினைச்சிருந்தாக்க சரி நீங்க போயிட்டு வாங்க நான் இங்க இருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு பெரியவாளை பாத்துக்கணும். இப்ப லோகத்துல சீதா இன்னைக்கு அனுஷ்டிச்சத தர்மத்தை இப்ப அனுஷ்டிக்கிறவாளே இல்லாம போயிடுது. ஏன்னா நானும் அங்கதான் வருவேன் நீ எங்க போறியோ அதுதான் என்னுடைய எனக்கு நீ காடானாலும் அதுதான் எனக்கு நாடு நான் அங்கதான் வருவேன் கல்லு கல்லு முள்ளு எதுவா இருந்தாலும் நான் நடக்கிறேன். ஏன்னா உமக்கு காலில் குத்த குத்த கூடாதுன்னுட்டு தாயார் என்ன பண்ணாலாம் அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குஷகண்டகான் இத்தி சீதாபி எத்விருத்தி வியேஷ பிரணமாமிதாம் என்று பாதுகா சாஸ்திரத்தில் சுவாமி தேசிகன் அனுசந்திக்கிறார். என்ன நான் மின் அக்ரதஸ்தே கமிஷ்யாமின்னு அங்க வருது மிருகந்தி குஷகண்டகான் அப்படின்னு வருது. அந்த அப்படியே அந்த வாக்கியத்தை வால்மீகி ராமாயணத்துல எடுத்துட்டு இதி சீதாபி எத்விருத்தி என்று சீதையும் எந்த ஒரு பாதுகையினுடைய விருத்தியையே தான் ஆசைப்பட்டாலோ அந்த பாதுகையை வணங்குகிறேன்னு சாதிக்கிறார். அப்படி சீதை என்ன பண்ணா
நானும் காட்டுக்கு வரேன்னு நிர்பந்தப்படுத்தினா. என்னன்னா இப்ப எல்லாரும் அங்கேருந்து தளிவு பண்றதுக்கு மனுஷா இல்லைன்னா நார்த்ல இருந்து கூட்டிட்டு வர, நார்த்ல இருந்து பீகார்ல இருந்து ஒரிசாவில இருந்து அங்கேருந்து உத்தியோகத்துக்கு மனுஷா இல்லைன்னா இப்ப அங்கேருந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் சவுத் இந்தியாவில வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு சவுத் இந்தியன்ஸ் வீக் ஆயிட்டா, இவெல்லாம் ஒர்க்கே பண்றதில்லை. அப்படி ஆன பட்சத்துல எல்லாம் பாவம் ஒய்ஃப் அங்க விட்டுட்டு 10 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் இங்க வந்து இருக்குது கல்பாவம். அது அங்க வீட்டை பாத்துக்கிறா, குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய பார்த்துட்டு அவ வீட்டோட இருப்பா அப்படின்ட்டு அவளும் பாவம் அங்க உத்தியோகம் பண்ணுவா, ஏதோ பாவம் அங்க இருக்க கேணிகள் கேணி வழியில ஒர்க் பண்ணுவா, அவளும் சம்பாதிப்பா இவாளும் இப்படி இருக்கு லோகம். லோகத்துல இப்ப இதெல்லாம் ரொம்ப சகஜமா போயிடுச்சு. ஆனா தாயார் அன்னைக்கு ஒத்துக்கல, என்ன பண்ணா கூடவே கிளம்பிட்டா. அததான் இங்க சாதிக்கிறார், விமர்தம் பகு விமர்தம் பிராப்தா, எப்படின்றத அடுத்த லைன்ல சாதிக்கிறார் பாருங்கோ. கிளிஷ்டம் கிராவசு மாலதி மிருது பதம், மாலதி மாலத்தியை போன்று, மாலதி புஷ்பத்தை போன்று மிருதுவானது உன்னுடைய பதம். திருவடியானது எப்படி இருக்குன்னா எப்படி எப்படி மிருது. மார்தவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றார், மாலதி என்ற ஒரு புஷ்பம், அது ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய புஷ்பம் அது. அந்த மாலதி, மாலதி மாதவம்னே ஒரு கிரந்தம் இருக்கு, இந்த மாலதி அப்படின்றது ஒரு புஷ்பம் அது. மாலத்தின்ற அந்த இடத்துல பேர் வச்சுருந்தா கூட மாலதி கொடி, அது தமிழ்ல என்ன சொல்றான்றதா பாக்கணும். அதை அந்த அளவுக்கு போய் பார்க்கல, மாலத்தின்றதுக்கு என்ன தமிழ் பதம்னுட்டு. அது மாலதி அப்படின்னு அதை சொல்றோம், மாலதி மிருது பதம். மாலதி என்ற புஷ்பம் இருக்கிறதே, அந்த புஷ்பத்தை போன்ற மிருதுவான பதத்தை திருவடியை உடையவள் மாலதி மிருது பதம். என்ன பண்ணிட்டதுன்னா கிராவசு கிளிஷ்டம், கல்லுலையும் உள்ளுலையும் அது போய், கிராவசுன்னா கிராவான கல்லு, அதுனா ராமர் ஒரு இடத்துல சொல்றார் அப்படி கிராவாரோதித்தி. அவ உத்தராமச்சந்திரத்துல சொல்றான், ராமருடைய இந்த அழுகைகளையும் அங்கங்க அவர் அனுபவிச்ச கஷ்டங்களையும் நினைக்கச்ச அங்கிருந்த கல்லெல்லாம் அழ ஆரம்பிச்சு விடுத்தான். அப்படி கிராவாரோதித்தி அப்படி தளத்தி வஜ்ரஸ்தேகம், இந்திரனுடைய வஜ்ராயுதம் இருக்கே அதுவே வந்து சாஃப்ட் ஆயிட்டோம். ஐயோ என்ன இது அப்படின்னு வஜ்ராயுதம் அங்கிருந்து சாஃப்ட் ஆயிட்டோம். அப்படி தளத்தி வஜ்ரஸ்தேகம், வஜ்ரத்துக்கு ஒரு ஹிருதயம் இருந்ததுன்னா அது கூட வந்து தளத்தி என்ன உடைஞ்சிடுறது அப்படின்ட்டு, வஜ்ரமே உடையக்கூடிய அளவுக்கு ராமருடைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். கிராவான்றது என்ன கல்லுன்னு அர்த்தம், கிராவசு கல்லா, கல்லு நிறைய இருக்கிற இடங்கள்ல அர்த்தம், அது கல்லு பொத்தும் பொக்கக்கூடிய கல்லு என்ன அங்கங்க பார் பார் மண்ணு சொல்ற அந்த மாதிரிலாம் இருக்கும். சாதாரணமா ஸ்ரீரங்கத்துல அடியனுடைய காலில் இருக்க சிரமத்துக்கு அதுல நடக்கவே முடியல, செருப்பு போட்டு நடந்தா செருப்பும் போட்டுக்க முடியல, அப்படி அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. அது தாயாருக்கு மிருதுவான அந்த திருவடிக்கு என்ன கஷ்ட கடினமான, இப்ப புருஷாலால நடந்துட முடியும், ஸ்திரீகளால சாதாரண ஸ்திரீகளாலேயும் நடக்க முடியாது, அதுவும் தாயார் இன்னும் சாஃப்ட் என்ன ஆவலால எப்படி நடக்க முடியும் பாருங்க. கிளிஷ்டம் கிராவசு என்ன சுக சம்பே துக்க சம்பேதனாயைவ ராமே சைத்தன்யமாக தன்றான், துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காகவே ராமனிடத்துல சைத்தன்யம் வந்திருக்கு என்ன இந்த இந்த அந்த அந்த ஒரு சைத்தன்ய சக்தி வந்திருக்கே, அந்த அறிவு புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு சக்தி இருக்கு, அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த உணர்ச்சிகள் வந்திருக்கே, இது எதுக்குடா எனக்கு வந்ததுன்னா ராமர் சொல்றார், துக்க சம்பேதனாயைவ துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காகவே என்கிட்ட சைத்தன்யம் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு அவரே அழறார். அவருக்கே சிரமமா இருக்கு, அப்ப தாயாரையும் கூட்டிண்டு இதுல போகணும்னா எவ்வளவு சிரமம். அதுல கூட்டுண்டே எல்லா இடத்துலயும் அந்த லக்ஷ்மணர் கூட இருந்ததுனால அங்கங்க கொஞ்சம் சௌகரியங்களை பண்ணி கொடுத்ததுனால சீத்தை தப்பிச்சா. ஆனா அந்த சமயம் வந்தக்க இவெல்லாம் எப்படி கட்டிடமாயிடுறான்றதுக்கு அவ அது வஜ்ராதபி கட்டோராணி மிருதுவனி குசுமாதபி லோகோத்தரானாம் சேதாம்சி கோஹி விஜ்ஞாத்து மருகத்தின்றான். அது எல்லாத்தையும் ராமாயணம் மொத்தத்தையும் படிச்சான், ராமாயணத்தை பார்த்தா என்ன தோணித்து அவனுக்குன்றத ஒரு கமெண்டா அடிக்கிறான். என்னன்னா திடீர்னு பார்த்தா லோகத்துல இருக்கவெல்லாம் ரொம்ப சாஃப்ட்னஸோட இருக்கா மாதிரி தெரியறது, திடீர்னு பார்த்தா ரொம்ப கடோரமா இருக்க மாதிரி தெரியுது. என்ன ஹிருதயம் இவாளுடைய ஹிருதயம் கடோரமா இல்ல சாஃப்டானே புரிஞ்சுக்க முடியலையே, வஜ்ரத்தை காட்டிலும் கடோரமா இருக்கு, புஷ்பத்தை காட்டிலும் சாஃப்டா இருக்கு. என்னன்னா இவள் வந்து கர்ப்பவதியா இருக்கான் சீதை, ராமர் அப்பதான் வந்து எல்லாரும் சாந்தான்ற தன்னுடைய பொண்ணோட ஆத்துக்கார் ரிஷேஸ்வரங்கர் இருக்காரே அவர் ஒரு பெரிய யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார், அந்த யஜ்யத்துக்கு போகணும்னு எல்லாரும் கிளம்பிட்டா. ஆத்துல பெரியவா யாரும் இல்லை, கௌசல்யா இல்லை, கைகேயி இல்லை, சுமித்ரா இல்லை, யாரும் இல்லை, லக்ஷ்மணர் தான் இருக்கார், லக்ஷ்மணர் விடாம இருப்பார் கூடவே. மத்தவா எல்லாரும் பெண்கள் எல்லாரும்
சீதையோட ஊர்படிகள் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. மாமனார் மாமியார் போறா கூடவே கிளம்பிட்டா, தனியா இருக்கா பாவம் சீதை, லாமர் இருக்கார். போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறா, என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ சீதை அவ்வளவையும் நீ நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா இப்ப கர்ப்பவதியா இருக்கிறதுனால தோகதம்னுட்டு, கர்ப்ப தோகதம்னுட்டு, அது என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் நீ பூர்த்தி பண்ணி வைக்கணும், அவ கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. ராமர் வந்து, ராமர் சரி பாவான்ட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு, அர்ஜுனன்ற கலாகாரன் வந்து ரொம்ப அற்புதமாக வனவிருத்தாந்தம் எல்லாம், வனத்துக்கு போயிட்டு வந்த சரித்திரம் எல்லாம் ராமர் சீதையும் அப்பப்ப சொல்ல அதை பெயிண்டிங் பண்ணி ஒரு பெரிய பெயிண்டிங் ரூம் வச்சிருக்கான். அந்த பெயிண்டிங் ரூம்ல சீதையும் ராமரும் போய் அந்த அர்ஜுனன்ற அந்த கலாகாரன் எழுதியிருக்கிற சித்திரங்கள் எல்லாம் பாக்குறா. பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்ப பழைய ஞாபகங்கள் வருது, ஒன்னு ரெண்டா எக்கச்சக்கமான சித்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வராதுலாம். அந்த சித்திர வர்ணனம் மட்டுமே, அந்த சித்திரம் எழுதியிருக்கிற சித்திரத்தை வர்ணிக்கிற விஷயமே கிட்டத்தட்ட அற்புதமா இருக்கும். அதெல்லாம் வாசே ஆகணும் போல தோணும் கேட்டோம்னா நம்மளுக்கே. ஒவ்வொரு பிரகரணத்தையும் வாசிச்சோன்னா கண்ணுல தண்ணி வரும் பா அப்படின்னு ஒரு, அந்த அளவுக்கு அந்த உத்தரராம சரித்திரம் அழகு. அவன் சித்திரம் தான் எழுதியிருக்கானா இல்ல நாடகம் தான் எழுதியிருக்கானான்னு தெரியாத அளவுக்கு கையாளி, அதாவது ஒரு அவன் சித்திரம் எழுதியிருக்கிறது தான் ஒரு சித்திரம் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். அவ்வளவு அழகான ஸ்லோகங்கள் அது, வர்ணனைகள். அதுல வாக்கியங்களும் வரும், ஏன்னா நாடகம் இல்லையோ, வாக்கியங்களும் வரும் ஸ்லோகங்களும் வரும், கூடவே ஸ்லோகமும் வரும். அப்படி எழுதிட்டு அப்ப வந்து சீதை சொல்றா, மறுபடியும் ஒரு தடவை போகணும் போல ஆசையா இருக்கு அப்படின்றா. அதுக்கு என்னமா நான் உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன், மறுபடியும் தண்டகாரஞ்சமெல்லாம் பார்த்துட்டு வாயே அப்படின்னு ராமர் சொல்ற. அப்ப சீதை சொல்றா, இல்ல நீங்களும் கூட வரணும்ன்றா. அப்போ ராமர் சொல்ற, ஐ கடோர ஹிருதயே ஏத்த தப்பி வக்தவியம், இது கூட சொல்லணுமா நான் வரணும்னு வேற சொல்லணுமா, நான் வரமாட்டேனா, என்னை விட்டு தனியா போறதா வேற ஒரு எண்ணம் இருக்கோ உனக்கு, எவ்வளவு கடோரமான ஹிருதயம் உனக்கு அப்படின்னு சாதிக்கிற அந்த பெருமாள் லக்ஷ்மணன் வந்து துர்முகன்றவன் வந்து சொன்ன உடனே, இந்த மாதிரி வண்ணான் இப்படி பேசுறான்னு சொன்ன உடனே அங்க தூங்கிட்டு இருக்கா, இதை விட வேற என்னமா இடம் வேணும் உனக்கு, காட்டுலாம் இங்க தானமா தூங்கினே அப்படின்னு தன் தோளிலேயே படுத்துக்க வச்சு தூங்க வச்சு விடுறார் சீதைய. டயர்டாயிடுறா சித்திரம் எல்லாம் பார்த்து. அப்படி தூங்கிட்டு இருக்கிறவள அப்படியே லக்ஷ்மணன் சொல்லி தேர்ல ஏத்தி உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தேர் போய் நிக்கச்சுதான் தெரியறது, இவளுக்கு தூக்கமே கலையறது. அது தேர்ல கொண்டு உட்கார வைக்கிறார், தேரை ஒட்டிட்டு போறார், சாரதியை வச்சிருந்து லக்ஷ்மணர் கொண்டு விட்டுட்டு வர்றார். இப்படியாக அப்ப சொல்றான், வஜ்ராதபி கட்டோராணி மிருதுவன், இப்பதான் மிருதுவா சாஃப்டா பேசினார், இவ்வளவு நாள் நன்னா பேசிட்டு இருந்தார், ஐ கட்டோர ஹிருதயம்னு அவளை பார்த்து சொன்னார். வசுதா யாருக்கு கட்டோர ஹிருதயம் பாருங்கோ, ராமருக்கு தானே கட்டோர ஹிருதயம்ன்றான். அப்படி காட்டுக்கு அனுப்பிச்சுடுற, ஏன்னா இந்த கை இந்த விரல் இருக்கே இந்த விரல் ரொம்ப மோசமான விரல்னு ராமரே ஒரு தடவை சொல்றார். என்னன்னா இந்த சூத்ரகன் ஒருத்தன் அவன் தபஸ் பண்றான், அவன் மரத்துல தொங்கிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனை மறுபடியும் அவனை சம்பூக்கன்னு பேரு, அவனை வதம் பண்றதுக்காக காட்டுக்கு போறார். அந்த கைய பார்த்து சொல்றார், ஹே ஹஸ்த தக்ஷிண மிருதஸ்ய சிசோஹோ ஜீவாத்தவே விசிஜ சூத்ர மனோ கிருபானம், இந்த சூத்ரனான மகரிஷி இருக்கானே இவன் தபஸ் பண்றான், அதனாலதான் அந்த பிராமணனுடைய குழந்தையானது செத்து போயிடுத்து, அதனால அந்த அந்த குழந்தை உயிர் பெறணும்னா இந்த சூத்ரனை தபஸ் செய்ய கொன்னுடனும், அதனால நீ தைரியமா நீ ஹே கையே ஹே தட்சிண ஹே ஹஸ்த தட்சிண ஹே கையே வலது கையே உனக்கே உனக்கு கருணை என்ன நிர்பர கர்ப்பக்கின்ன சீதா விவாசன பட்டோஹோ, நீ எப்படிப்பட்டவனா நிர்பரமான கர்ப்பம் என்ன சம்பூர்ண கர்ப்பம், அதனால அவர் சிரமப்பட்டு இருக்கான், அப்படிப்பட்ட சீதைய நீ வந்து காட்டுக்க அலுபிச்சு வச்ச கைதானே இது அப்படி 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 கைய காமிச்சு லக்ஷ்மணர் இருந்த ஆஷின் பேர்டு அப்படின்ட்டு ஒரு அங்கீகார முத்திரை பண்ணியே அந்த அந்த கைதானே இது உனக்கு என்ன இது உனக்கே இது தய அவனை வெட்டு அப்படின்னு தன் கைக்கு தானே ஆஜ்ஞா பண்ற மாதிரி அமைச்சிருக்கான் ஸ்லோகத்தை. அவர் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்க, அவர் என்ன வேணும்னு ஆசைப்பட்ட அனுசரிச்சார் சீதைய. ஹே ஹஸ்த தக்ஷித மிருதஸ்ய சிசோஹோ ஜீவாத்தவே விசிறிஜ சூத்ரமனோ கிருபானம் நிர்பர கர்ப்ப கின்ன சீதா விவாசன பட்டோஹோ, அவ்வளவு சாமர்த்தியமுடைய உன் கை, அந்த சீதையே காட்டுக்கு அனுப்பிச்ச கையாச்சே அதுக்கேது கருணை அதுக்கேது தயை, அதனால மறுபடியும் இந்த சூத்ரமனோ கிருபானம் விசிறிஜன்னு சொல்றான். இப்படி பாத்தீங்கன்னா அவருடைய மனசு எவ்வளவு கடோரமா இருக்கு, எவ்வளவு
சாப்ட் ஆயிடுறது சமயத்துல யார் ராமரை புரிஞ்சுக்க முடியும்ன்றான். ராமரை யாரால புரிஞ்சுக்க முடியும்? திடீர்னு கட்டோரமா இருக்கு, திடீர்னு சாப்ட் ஆயிடுறது. இப்பதான் கட்டோரமா அனுப்பிச்சு வச்சார், அதுக்கு முன்னதான் சாப்டா இருந்தது. சீதையை பார்த்து சொன்னார், என்னமா இது இப்படி கூட நினைப்பியா, நீ தனியா போனோம்னு நினைப்பியான்னு கேட்டார். தனியா அனுப்பிச்சு வச்சார். உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சம்பூ கலகத்தின் போது மறுபடியும் தன் கையை பார்த்தே தான் தயை இல்லாதவன் சொல்லிக்கிறார். என்னடானா, அதுதான் எல்லாத்தையும் சேர்த்து ராமர் சொல்றார், துக்கத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே ராமர் இடத்துல சைத்தன்யம் வந்ததுன்றார். ஏன்னா ஓன் சித்தாந்தம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு லோகத்துல எவ்வளவு கஷ்டம் ஏற்படும் தெரியுமோ? இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சமயத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறவாளாலதான் இந்த லோகத்துல இருக்க முடியும். இல்லைன்னா நான் வந்து நியாயமான வழியில தான் போவேன் அப்படின்னாக்க அவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணும் இந்த லோகத்துல. அதுதான் ராமருக்கு வந்து துக்க சம்வேதனாயவன் சொல்றான். ஏன்னா அவர் ஹஸ் காட் ஹிஸ் ஓன் டாக்மாஸ். அது டாக்மெட்டிக்கா கூட இருக்கலாம், அது வந்து வீணா கூட அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். அவர் இப்படிதான் இருக்கணும்லாம் ஒண்ணும் கிடையாது, இவரே பாவம் பிளெக்சிபிலிட்டி இல்லாம இருக்கார் அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்து எல்லாரும் சொல்லுவாளே, பிளெக்சிபிலிட்டியே கிடையாது அதனாலதான் சிரமத்தை அனுபவிக்கிறான். பிளெக்சிபிலிட்டின்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கணுமே தவிர நம்ம மனசுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சிரமத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா லோகத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற பேர்லதான் லோகமே ஓடின்னு இருக்கு. அது வந்து வேணுமா வேண்டாமான்னு நிர்ணயம் பண்ண தெரியாத அளவுக்கு சிலருடைய மைண்ட் செட்டப்பே இருக்கு. அது ராமரும் ஒருத்தர் அதுல, அதனால அவர் அவஸ்தப்படுறார் அப்படின்னு சொல்றான் அந்த உத்தராம சரித்திரத்தில். அதெல்லாம் இங்க சொல்றார், கிளிஷ்டம் கிராவசு மாலத்தி மிருது பதம் நாட் ஒன்லி ஃபார் தாயார். பெருமாளும் ரொம்ப சிரமப்பட்டார், அவர் அடையாத சிரமமா அதனா சீதை இல்லாம அவர் தவிச்ச தவிப்பு அபிகிராவாரோதித்தி அபிதளத்தி வஜ்ரசேகரதயம்ன்றான். அது ஒன்றும் இல்ல, தானே நைவதம் ஹனுமார் சொல்றார் சீதை இந்த நைவதம் ஷான் நமசகான் நகீட்டான் ந சரிசிருப்பான் ராகவோ பனையே காத்ரா தொத்கதேனாந்தராத்மனா. உன்னுடைய உன்னிடத்தில் மனசை வைத்தவனான அந்த பெருமாள் தன் மேல் கொசு வந்தாலும் கரப்பாம்பூச்சி வந்தாலும் மூட்டு மூட்டைப்பூச்சி வந்தாலும் பாம்பே ஓடினாலும் அதெல்லாம் அகற்றுவதே இல்லை, அதெல்லாம் அகற்றுவதே இல்லை, அது மாட்டுக்கு போயிட்டு போறது போ அப்படின்றவன். ஏன்னா விரக்தியினுடைய உச்சியில இருக்கிறவன் எப்படி விவகரிப்பான்னு பார்க்கணும். ஐ போச்சா, எல்லாமே போச்சு எனக்கு, இது என்னடா இது, மேல பாம்பு ஊறினா ஊறிட்டு போறது அப்படின்னு இருப்பான். கிளிஷ்டம், கிளிஷ்டம்னா கஷ்டத்தை அனுபவித்தது. எங்க கிராவசு கல்லுகள் மேல, முள்ளுகள் மேல, கிராவானா வெறும் கல் இல்ல முள்ள எல்லாம் கூட எடுத்துக்கணும். மாலை அதுவும் எப்படிப்பட்ட மிருதுவான தாயாருடைய திருவடினா மாலத்தி மிருது பதம். அப்புறம் விஸ்லிஷ்ய வாசகா அவனை, ராமரை விட்டுட்டு தனியா இருக்கிற வேற ஒரு கஷ்டம். விஸ்லிஷ்ய வாசோவனி, அதுல வந்து பெரிய தபஸ்வினியானபடினால யோகத்தினாலேயே பெருமாளை சாட்சா்காரம் பண்ணி அதனாலேயே ஜீவிச்சிருந்தாலே தவிர அன்ன ஆகாரங்கள்லாம் கிடையவே கிடையாது. அன்ன ஆகாரங்கள் இல்லாம ஒரு யோக சாஸ்திரத்தினுடைய நியமப்படி அப்படி கணக்கு பெருமாளிடத்திலேயே லயிச்சவளாக இந்திரியார்த்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்திரியத்துக்கோ இந்திரியத்தினுடைய அர்த்தத்துக்கோ ஆசைப்படாமல் எல்லா இந்திரியங்களையும் ஒரு சேர பெருமாளையே, அது என்ன கீதையில சொல்ற, விஷயா நிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே என்பதாக வச்சனம். ஏன்னா விஷயங்கள்லாம் விஷயாக விநிவர்த்தந்தே, ஆகாரத்தை சாப்பிடறத விட்டுட்டாக்கா என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் படி ஆப்ஜெக்டுக்கு போகாது, புத்தியானது ஆப்ஜெக்ட போய் அடையாது, இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாது. சோ இவள் என்ன பண்ணாலும் ஆத்துக்காரையே விட்டுட்டு இருக்கிறவள், சாப்பாடையும் விட்டுட்டு இருக்கிறவள், அதனால எந்த வசூலையும் ஒரு ஆசை இல்லாம இருக்கிறாள், பற்றற்ற நிலையை அடைந்திருக்கிறாள். ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா எதுலயும் ஆசை வராதே, ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாம இருந்து பாருங்க, அப்புறம் லோகத்துல எந்த விஷயத்திலயும் ஆசை இருக்காது. அப்புறம் சாப்பிட்டாலே வரும் நெய் நன்ன காரம் முந்திரி பருப்பு எல்லாம் உடம்புல போச்சுன்னா அது அப்புறம் அந்த தமஸ்காரியம் ரஜஸ்காரியம் இல்ல சத்துவத்தினுடைய காரியம் எல்லாத்தையும் பண்ணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணாது, அது பாட்டுக்கு இருக்கும் சரீரம். அப்ப என்ன பண்ணணும்னாக்க பரமாத்மாவை சாட்சா்காரம் பண்றதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அப்ப என்னன்னா ஒரே ஒரு இந்திரியம் தான் வந்து ஆசைப்பட்டு இருக்கும்னா அது ரசனேந்திரியம், நாக்கு வண்டி எதையாவது கெட்டுட்டே இருக்கும், மீதி எல்லாம் ரிட்டையர் ஆயிடும், கண்ணு ரிட்டையர் ஆயிடும், பார்வை பார்க்காது சரியா, காது கேட்காது, இப்படிலாம் ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம இருந்தா ஆயிடும். சில பேர் ஒரு மாசம் பதினஞ்சு நாள்லாம் சாப்பிடாத ஒரு ஆறு மாசம் இருக்கிறவாள்லாம் இருக்கா லோகத்துல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாத்துல இருந்து ரிட்டையர் ஆயிடுவான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் ஆசைப்பட்டு இருக்கிறது நாக்கு, அந்த நாக்கையும் ஆசையா கட்டுப்படுத்தணும்னா கீதையில என்ன சொல்றாருன்னா
பரமாத்ம சாட்சா்காரம் பண்ண அந்த ரசனமும் ரசனேந்திரியமும் அடங்கிடும், எனக்கும் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிடும் அப்படின்ற அந்த நிலையை தான் தாயார் அடைந்திருக்கிறாள். ஏன்னா ஆகாரத்தை இல்லாமல் வெறும் ரசனேந்திரியம் மட்டும் கொஞ்ச நாள் ஆசைப்பட்டு இருக்க பெருமாள் சாட்சா்காரம் பண்ணதுனால அந்த ரசனேந்திரியமும் ஒண்ணும் கேட்காத ஆயிட்டதுனால அவள் பாட்டுக்கு நிர்விகல்பம் சமாதின்னு சாதிக்கிறார். நிர்விகல்பக்க சமாதியில தாயார் இருந்ததாக அம்சந்த தேசத்துல உல்லேகம் பண்றார். அதுக்குன்னே அடையன் ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதியிருக்கேன், அதுல ஒரு அந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிருக்கு, அப்புறம் போது சமயத்துல அனுப்புறேன். கிளிஷ்டம் கிராவசு மாலத்தி மிருதுபதம் விஸ்லிஷ்ய வாசகாவணி. எப்படி நான் ஒரு வருஷம் தனியா இருந்தால் நான் சாப்பிடாம கொள்ளாம அது பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கேயே யோக சித்தவர்த்தி நிரோதகான்னு எல்லாம் யோகத்தினால இந்திரியங்கள் எல்லாம் நிகிரகம் பண்ணி ரசனேந்திரியத்தையும் நிகிரகம் பண்ண பெருமாள் சாட்சா்காரமாக அவரோடையே சேர்ந்து இருக்கிற மாதிரியான அனுபவத்துல ஆஸ்லிஷ்யம் தீமல சலலி தைரங்க கயிறு மாதரம் சுவாம். அதனால பழைய ஞாபகம் எல்லாம் வருமா, ஸ்மிருத்வா பூர்வம் ஸ்மரஷரபயே மத்வரிஷ்வங்க ரக்ஷாம் ஆஸ்லிஷ்யம் தீம் அலசலலி தைரங்க கயிறு மாதரம் சுவாம். அழகான ஸ்லோகம் கல்கண்ட மாதிரி சுவாமி தேசிகனுடைய அம்சந்தேச ஸ்லோகம் இல்லைன்னா அதுக்காகவே அம்சந்தேசம் தனியா கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் அதெல்லாம் பெரிய அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் போச்சு, அதனுடைய ரசனையானது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும், அப்பதான் லாங்குவேஜும் வரும், லாங்குவேஜ் ஸ்கில் வரும். ஸ்மிருத்வா பூர்வம் முன்ன எப்பவோ மனுஷனவயம் வரைச்ச மான்மதமான அம்புகள் தைக்க தாயாரை என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டு தானே அந்த ஸ்மரசர பயத்திலிருந்து அவள் விமுக்தி அடைந்தாள். மன்மதன் ஆசையை தூண்டிவிட சீதை என்ன பண்ணுவா, மத்பரிஷ்வங்க ரக்ஷாம் என்ன வந்து கட்டிக்கிறது ஒண்ணுதான் அவளுக்கு ரக்ஷை அப்படி இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா நான் தான் இல்லையே அதனால என்னதான் பண்ணுவாள்னா அதை நினைச்சுண்டு தன்னுடைய அம்மா இருக்காளே பூமி தேவி அவளை கட்டிட்டு படுத்துட்டு இருப்பாள் அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்மிருத்வா பூர்வம் ஸ்மரசரபயே அவளுக்கு மேல சாதிக்கிறார். காலயாத்திரா இப்படி ஒரு காலத்தை கழிக்கணும்னு அவளுடைய தல்ல எழுதியிருக்கு அப்படின்னு வேற சாதிக்கிறார் ராமர் ஹம்சத்தின் தூது அனுப்பச்ச. ஏன்னா அதுங்கிட்ட அவஸ்தப்பட்டுகிறார், கஷ்டத்தை பட்டுகிறார். அதன வாசகா வனே விஸ்லிஷ ஜாத்தகா பெருமாளை விட்டுட்டு தனியா இருக்க வேண்டிய ஸ்திதி ஏற்பட்டது. இதெல்லாம் எதனாலடா ஏற்பட்டதுன்னா உங்களுடைய கருணை, அங்கேருந்து வந்து சிரமப்படணும் எங்களுக்காக வரணும், இங்க வந்து கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு, அதை நீங்க பொறுத்துக்கணும்ன்றதா உங்களுடைய கருணையினுடைய பராகாஷ்டு. இவ்வளவு கருணை வேண்டாமா உங்களுக்கு, எங்களுக்காக நீங்களே வந்து சிரமப்படணும்னா அந்த கருணை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டர். திக்கருணா அந்த கருணைக்கு ஒரு தலை முழுகு அவங்களுடைய சுவாதந்திரம், அதுவும் நீங்களே டெசிஷன் எடுக்கிறவா கருணை. ஆமா கருணை இருக்கிறதுனால நான் போய் நான் என் குழந்தைகளோட இருக்கேன் அப்படின்னு நீங்கெல்லாம் இங்க வந்துடுறோங்கோ எங்களோட இருக்கணும்னுட்டு என்ன தள்ளெழுத்து உங்களுக்கு, இங்க அவதாரம் எடுக்கணும், இங்க வந்து விக்கிரகத்துல எழுந்திருக்கணும், அந்த பட்டர்கள் சரியா திருவாராதனம் பண்றாளா இல்லையான்னு தெரியாம அவ கொடுத்ததையோ கொடுக்காததையோ சரியா அவசேஞ்சுட்டோ அவசியாதையோ அந்த விக்கிரகத்துல எழுந்திருக்கணும். என்ன இதெல்லாம் உங்களுக்கு கருணை ரொம்ப அதிகம்தாமா, இவ்வளவு கருணையும் வேண்டாம், இவ்வளவு சுவாதந்திரமும் உங்களுக்கு கொடுத்தது தப்பா போயிடுத்து, சுவாதந்திரம் உங்களுக்கு கிடைச்சதே தப்பா போயிடுத்து அப்படின்னு பட்டர் தன்னுடைய ஆற்றாமைய கொட்டி தீக்கிறார் ஸ்லோகத்துல. நேத்துர் நித்ய சாயினி ஜனனி நேத்ராத்தும் துமத்ராகதாலோகே துன்மஹிமாவபோதபதிரே பிராப்தா விமர்தம் பஹு கிளிஷ்டம் கிராவசு மாலதி மிருது பதம் விசிஷ்ய வாசோ வனே ஜாதோ திக்கருணாம் திகஸ்து யுவயோ சுவாதந்திரியமத்யங்குஷம். அடே அடுத்த ஸ்லோகத்தையும் வெறும வாசிச்சு வைக்கிறேன், அதுக்கு அடுத்த கிளாஸ்லயே பார்க்கலாம். நம்ம இப்ப சாமான்யமா பாக்கிறதுக்கு கூட டைம் இருக்கிறதா தெரியல. அதிசைத்தவானப்திம் நாதோ மமந்த பபந்ததம் ஹரதனுதசௌ வல்லி பஞ்சம் வல்லி பஞ்சம் பபஞ்ச ச மைதிலி அபிதசமுகிம் லூத்வா ரக்ஷ கபந்தமர்த்தயது கிமிவனபதி கர்த்தா த்வச்சாட்சு சுஞ்சு மனோரதஹாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.